வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் நிராகரித்தால் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வரமாட்டேன், சுமந்திரன் திட்டவட்டம். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மாகாண விரிவுரையாளர்கள் ஆதரவு. விசேட விரைவு விசா திட்டத்தை ரத்து செய்தது கனடா. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். பெருந்தோட்ட மக்களிடம் வாக்கு கேட்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அன்று அவர்களுக்கு பிரஜா உரிமையை வழங்குவதற்கு ஜேவிபி எதிர்ப்பு தெரிவித்ததற்கு தற்போது அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், எமது வேட்பாளர்கள் அதிகமான மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டாலும் நுவரெலியா மாவட்டத்தில் ஜானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் விடுத்த கோரிக்கைக்கு அமைய நுவரெலியா மாவட்டத்தில் நாம் ஜானை சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். 1947 அனைத்து பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் இடையில் பாரிய தொடர்பு இருக்கிறது. 1986 மலையகத்தில் பிரஜா உரிமை கிடைக்காத அனைவருக்கும் நாங்கள் இலங்கை பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தோம். அதற்காக தொண்டமான் எடுத்த முயற்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன அதற்கு வழங்கிய ஒத்துழைப்பு அளப்பரியது. ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்து பெருந்தோட்ட மக்களுக்கு அன்று பிரஜா உரிமையை வழங்கும் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகண விஜய வீர அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்காக மக்கள் விடுதலை முன்னணி பெருந்தோட்ட மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் பெருந்தோட்ட மக்களுக்கு வாக்குரிமையை வழங்க வேண்டாம் என மக்கள் விடுதலை முன்னணி அன்று தெரிவித்தது. அப்படியென்றால் ஏன் அவர்களுக்கு இன்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிராகரித்தால் தான் தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றத்திற்கு வரவே மாட்டேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக செவ்வி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து வேட்பாளர் நியமனம் கிடைக்கவில்லை என்பதால் வேறு கட்சிகளிலும் சுயேச்சைகளிலும் போட்டியிடுபவர்களினாலேயே தமிழரசு கட்சி மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதே நேரம் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியை பொறுத்தமட்டில் ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான நிர்வாகம் தொடர்பில் தமிழர்களிடம் ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கையில் அவர்களுக்கு முழுமையான ஈடுபாடு கிடையாது. நாட்டில் எல்லோரும் சமமாக பேணப்பட்டால், நாட்டின் பொருளாதார பிரச்சினை தீர்ந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். இதே நேரம் முதன் முதல் 2010 தேசிய பட்டியல் மூலம் நான் நாடாளுமன்றம் வந்தாலும் அதன் பின்பு 2 நேரடியாக போட்டியிட்டே நாடாளுமன்றம் சென்றேன். இம்முறையும் வெற்றியீட்டியே நாடாளுமன்றம் செல்வேனே அன்றி தேர்தலில் மக்கள் என்னை நிராகரித்தால் நான் தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல மாட்டேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய போலி பிரச்சாரங்களுக்கு எதிராக மக்கள் விழிப்படைய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அது பலருக்கு குடைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சி தலைவராக ஜனநாயக ரீதியில் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தேன். தலைவர்
வேட்பாளராக தெரிவு செய்த என்னை எமது கட்சிக்குள் வழக்கு போட்டு செயற்படாது தடுத்தனர். இது தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய நிலை எனக்குள்ளது. நான் கிளிநொச்சியிலிருந்து யாருக்காவது பார் அனுமதி பத்திரத்தை சிபாரிசு செய்திருந்தால் அதனை உறுதிப்படுத்தினால் அரசியலிலிருந்து என்னை விலக்கி விடுங்கள் என நான் மக்களுக்கு சொல்லி வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக வடக்கு மாகாண விரிவுரையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜால் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜால் பல்கலைக்கழக விரிவுரையாளர் அறிவழகன், இலங்கை சுதந்திரம் அடைந்த பின் 5 குடும்பங்கள் இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்து வந்துள்ளனர். அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இனவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். நாங்கள் இலங்கையர்கள் அடையாளத்தை தொலைத்துவிட்டு தமிழர்களாக, சிங்களவர்களாக, முஸ்லிம்களாக பிரிந்து நிற்கின்றோம். இனவாதத்தை கையில் எடுக்காத ஒரு கட்சிதான் இன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளது. ஆகவே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சரியான முறையில் அணுகும் என ஜால் பல்கலைக்கழக விரிவுரையாளர் அறிவழகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தமது கட்சிக்கான ஆதரவு வீழ்ச்சியடைந்து வருவதால் அரசுடன் இணைந்து அதனை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டுள்ளதென பிவுதுருகெல உருமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மங்கள சமர வீரவுக்கும் சுமந்திரனுக்கும் நல்லுறவு இருந்தது. மங்கள ஜனாதிபதியாக இருந்தால் சுமந்திரன் நிச்சயம் அமைச்சு பதவியை ஏற்றிருப்பார். ஆனால் 1960 காலத்துக்கு பின்னர் தமிழரசு கட்சி அரசில் அங்கம் வகிக்காததால் வடக்கில் அவர்களுக்குரிய வாக்கு வங்கி வீழ்ச்சியடைந்து வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 2015 16 ஆசனங்கள் கிடைக்க பெற்றன. 2020 அந்த எண்ணிக்கை 10 குறைவடைந்தது. எனவே அவர்களின் இருப்பு வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எனவே அரசுடன் இணைவதன் மூலம் இலங்கை தமிழரசு கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு அவர்களுக்கு உள்ளதென பிவுதுருகெல உருமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்வரும் நவம்பர் 14 திகதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளானது இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினால் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் நாளை நள்ளிரவுக்குள் அகற்றப்படாவிட்டால் அவற்றை உடனடியாக அகற்றுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியுடன் ஊடகங்களில் பணம் செலுத்தி விளம்பரங்களை வெளியிடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கனேடிய அரசாங்கம் STS என்ற பிரபலமான கல்விக்கான விசேட விரைவு விசா திட்டத்தை உடன் அமுலுக்கு வரும் வகையில் நிறுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான சர்வதேச மாணவர்களுக்கு கனடாவில் உயர் படிப்புக்கான விசாக்களை விரைவாக பெற அனுமதிக்கும் இந்த விசா திட்டத்தின் நிறுத்தமானது இந்தியா உட்பட சர்வதேசத்தில் உள்ள மாணவர்கள் மீது கடுமையான தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விசா விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் வகையில் கனேடிய அரசாங்கத்தால் கடந்த 2018 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட STS விசா திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக கடந்த 2022 ஆண்டு வரை 3 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் பயனடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒட்டாவாவில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கூற்றுப்படி தற்போது கனடாவில் 4,27,000 இந்திய மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ICC சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல போவதில்லை என சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் எதிர்வரும் 2025 பிப்ரவரி 19 திகதி ICC சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்தியாவின் இந்த தீர்மானம் ICC சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் சிக்கல்களை தோற்றுவிக்கும் என கருதப்படுகின்றது. 2025 ICC
சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா ஆகிய 8 நாடுகள் பங்கு பெற்றுள்ள நிலையில் தமக்கான போட்டிகளை துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடத்த வேண்டும் என இந்தியா எழுத்து மூல கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நிராகரித்தால் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் வரமாட்டேன், சுமந்திரன் திட்டவட்டம். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மாகாண விரிவுரையாளர்கள் ஆதரவு. விசேட விரைவு விசா திட்டத்தை ரத்து செய்தது கனடா. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.